கொழும்பு துறைமுக நகரத்தில் நவீன வைத்தியசாலை. கோட்டபாயாவுக்கு நேர்ந்த நிலையில் தற்போதைய ஆட்சியாளர்களுக்கும் ஏற்படும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ரணில் விடுத்த அழைப்புக்கு டலசனி மறுப்பு. ரணிலின் தீர்மானத்தின் பின்னணியில் கோட்டபாய மொட்டு கட்சிக்கு தெரிந்த ரகசியம். தோல்வியடைந்த நாடாக மாறிய இலங்கை, பகிரங்கப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி. மஹிந்த ராஜபக்சவுக்கு நிகரான அரசியல் தலைமைத்துவம் நாட்டில் இல்லை, பொதியன பெருமுன பெருமிதம். தேர்தலுக்காக போராட்டம் நடத்துபவர்கள் பிள்ளைகளுக்கான வினாத்தாள்களை திருத்த போராட்டம் நடத்துவதில்லை, பிரசன்ன ரணதுங்க. பாராளுமன்றத்தை உடனடியாக கலைக்குமாறு சுமந்திரன் யோசனை. அனைத்து சட்டத்தரணிகளும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக முன்வாருங்கள், சரவணபவன் அழைப்பு. 13 திருத்த சட்டம் தொடர்பில் வடக்கு ஆளுநருக்கு எழுந்த சந்தேகம், திடீரென விக்னேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாடல். கொழும்பு துறைமுக நகரத்தில் நவீன வைத்தியசாலை ஒன்றை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஆசிரி துறைமுக நகர தனியார் வைத்தியசாலைக்கும் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவுக்கும் இடையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இதன்படி சுமார் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் அந்த மருத்துவமனைகளை நிரூபி பராமரிக்கும் வாய்ப்பை ஆசிரி துறைமுக நகர தனியார் வைத்தியசாலை பெற்றுள்ளது. மருத்துவமனையில் சுமார் 500 படுக்கைகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு நேர்ந்த நிலையே தற்போதைய ஆட்சியாளர்களுக்கும் ஏற்படும் என கொழும்பு பேராயர் கல்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு நியாயம் வழங்குவதாக அளித்த உறுதிமொழியை நிறைவேற்ற தவறிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச வீடு செல்ல நேரிட்டது என சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய ஆட்சியாளர்களும் கோட்டபாயாவின் வழியை பின்பற்றுவதாக தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களையோ அல்லது உண்மைகளையோ மூடி மறைக்க முயற்சித்தால் தற்போதைய ஆட்சியாளர்களும் வீடு செல்ல நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரி ஒருவர் இன்னமும் பதவியில் நீடித்திருப்பதாகவும், அவ்வாறாக அரசாங்கத்துடன் தொடர்பாட முடியாது என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டுள்ளார். தேசிய இணக்கப்பாட்டு அரசொன்றை அமைப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள அழைப்பை ஏற்காதிருக்க டலஸ் அழகப்பெரும தலைமையிலான சுதந்திர மக்கள் சபை தீர்மானித்துள்ளது. டலஸ் அழகப்பெரும, பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் உட்பட மொட்டு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய 13 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்தே சுதந்திர மக்கள் சபையை நிறுவியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம், சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம், மத்திய வங்கி சட்டம் போன்ற விடயங்களில் கொள்கை அளவில் உடன்பட முடியாது என்பதால் தேசிய அரசு யோசனையை நிராகரிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பரந்துபட்ட எதிரணி கூட்டணியொன்றை உருவாக்குவதற்கு இந்த அணி போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில உண்மையான சிறிலங்கா புதியன பெருமுன பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கி புதிய அமைச்சரவையை நியமிப்பார் என சிறிலங்கா புதியன பெருமுன எதிர்பார்ப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியபசம் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து சிறிலங்கா புதியன பெருமுன பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலும் அமைச்சு பதவிகளை வழங்குமாறு கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசல் ராஜபக்ச ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவையில் தொடர்ந்து செல்வதற்கு அவர் தீர்மானித்துள்ளார். இது எங்கள் கோரிக்கை செல்லாதது என அர்த்தமல்ல. தற்போதைய அமைச்சரவையில் தொடர்வதற்கு ஜனாதிபதிக்கு சொந்த காரணங்கள் இருக்கின்றன. நாட்டில் பாரிய சீர்குலைவு ஏற்பட்டுள்ளதை சிறிலங்கா புதியன பெருமுன புரிந்து கொள்கின்றது. அது இன்னொரு எதிர்ப்பு அலைக்கு செல்ல முடியாது. புதிய அமைச்சரவைக்கான எமது உண்மையான கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் தற்போதைய நிலைமை மற்றும் ஜனாதிபதியின் தீர்மானங்களின் பின்னணியில் உள்ள காரணத்தை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். காலனித்துவ ஆட்சியாளர்களால் 480 வருடங்கள் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட சுதந்திரத்தின் போது இலங்கை சிறந்த சமூக பொருளாதார குறிகாட்டிகள் சிலவற்றை கொண்டிருந்தது. எனினும் இன்று 75 வயதில் இலங்கை ஒரு தோல்வியடைந்த நாடாக மாறிவிட்டது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். 1948 இலங்கை சுதந்திரம் பெற்ற போது பொறாமைப்படக்கூடிய சமூக குறிகாட்டிகளை கொண்டிருந்தது. எனினும் 75 வயதில் இலங்கை ஒரு தோல்வியுற்ற நாடாக மாறியுள்ளது.
75 ஆண்டுகள் என்பது ஒரு தேசம் கணிசமான முன்னேற்றத்தை அடைய எடுக்கும் நீண்ட காலமாகும். ஊழல் மற்றும் முறையான தேசத்தை கட்டி எழுப்புவதில் இலங்கையின் தோல்வியே தற்போதைய நெருக்கடிக்கு முக்கிய காரணமாகும். ராஜபக்சக்கள் காலத்தில் நீதித்துறை, போலீஸ் மற்றும் பொது சேவை உட்பட ஜனநாயக நிர்வாகத்தின் முக்கிய தூண்களில் பரவலான ஊழல் ஊடுருவியது. அதே நேரம் இலங்கை பல்லின மற்றும் சகல மத சமூகங்களையும் ஒன்றிணைத்து ஒரு ஐக்கிய பன்மைத்துவ அரசை உருவாக்க தவறிவிட்டது. சிறுபான்மையினரின் பிரச்சினைக்கான நியாயமான தீர்வு, அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமை மற்றும் சிறுபான்மையினருடன் அரசியல் அதிகார பகிர்வு முறைமையை உறுதிப்படுத்த கடந்த 75 ஆண்டுகளாக தவறிவிட்டோம். 1978 ஆண்டு ஜேஆர் ஜெயவர்தனவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இலங்கையின் தற்போதைய அரசியல் அமைப்பு ஜனநாயகமானது அல்ல. 2000 ஆண்டில் புதிய அரசியலமைப்புக்கான எனது சொந்த முன்மொழிவுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவை முன்னிலைப்படுத்தி அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவோம். மஹிந்த ராஜபக்சவுக்கு நிகரான அரசியல் தலைமைத்துவம் நாட்டில் இல்லை என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டுள்ளதால் மாத்திரம் நாடுகின்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை 16 தடவைகள் பெற்றுக் கொண்டுள்ள பின்னணியில் பங்குரோத்து நிலை அடைந்துள்ளோம். வெளிநாட்டு கடன்களை பெற்று அதனை முறையாக செயற்படுத்தாத காரணத்தினால் அரசு முறை கடன்கள் பொருளாதார பாதிப்பை மேலும் வலுப்படுத்தியது. 2005 முதல் 2015 ஆண்டு வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு கடன்கள் முறையான முதலீடுகளுக்காக பயன்படுத்தப்பட்டன. நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு தவிர்ந்து நாட்டு நலனுக்காக அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம். மறுபுறம் நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாயின் அப்போது எமது அதிகாரத்தை வெளிப்படுத்துவோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவை முன்னிலைப்படுத்தி அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவோம். மஹிந்த ராஜபக்சவுக்கு நிகரான அரசியல் தலைமைத்துவம் நாட்டில் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடியை குறுக்கு வழிகளை கடைபிடித்து கோஷங்களிலும் வாக்குறுதிகளிலும் மாட்டிக்கொள்வதன் மூலம் தீர்க்க முடியாது என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். எனவே பலி நிவாரணிகள் நோயாளியை தற்காலிகமாக குணப்படுத்தும் அதேவேளை அடிப்படை நோய்க்கு சிகிச்சை அளிப்பதும் அவசியமானது என சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்சில் இளைஞர்கள் குழு ஒன்று ஏற்பாடு செய்திருந்த சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். உடைந்த பொருளாதாரத்தை வாக்களிக்கு முன் சரி செய்ய வேண்டும். தேர்தலுக்கு நாங்கள் பயப்படவில்லை. ஆனால் அதற்கு முன் மக்கள் பெரும் சம்பளத்தில் 3 வேளை சாப்பிடும் பொருளாதாரத்தை உருவாக்கி தேர்தலுக்கு செல்வோம். எந்த முடிவையும் ஏற்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் தேர்தலுக்காக காத்திருந்து உங்கள் அமைச்சுக்களை அரவணைத்து அரசியல் செய்தால் இந்த நாடு காணாமல் போய்விடும். இதை புரிந்து கொண்டு நாட்டின் மீது அக்கறை கொண்ட படித்த புத்திசாலித்தனமான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அரசின் திட்டத்துக்கு பல்வேறு வகையில் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். உயர்தர மாணவர்களின் வினாத்தாள்கள் இன்னும் சரிபார்க்கப்படவில்லை. அதனால் வழக்கமான தேர்வை குறித்த நேரத்தில் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தேர்தலை கோரி பீதிக்கு வருபவர்கள் பிள்ளைகளின் வினாத்தாள்களை பார்க்க வேண்டுமென கோரி யாரும் கிளர்ச்சி செய்யவில்லை. எனவே ஏமாறாதீர்கள். இலங்கையில் உள்ள உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் உண்மை நிலவரம் பற்றி கேளுங்கள். இலங்கையில் ஒரு வருடத்துக்கு முன்பு இருந்த நிலை தற்போது இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தை கலைத்து உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 25 திகதி ஏப்ரல் மாதம் சர்வதேச நாணய நிதியத்தோடு இலங்கை அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தம் சம்பந்தமான பாராளுமன்ற விவாதம் நடைபெற இருக்கிறது. இதிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், ஜனாதிபதி சென்ற வருடம் இந்த சர்வதேச நாணய நிதியத்திடத்திலே இலங்கை உதவிக்கு சென்ற வேளையிலே பாராளுமன்றத்திலே நான் அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இது சம்பந்தமான எல்லா விடயங்களும் பாராளுமன்றத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உடனடியாக அவர் சொன்ன பதில் ஜூலை மாதத்திலே என்று நினைக்கிறேன். அந்தந்த வேளையிலே பாராளுமன்றத்துக்கு அனைத்து விடயங்களையும் நான் தெரியப்படுத்துவேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் நடந்த வேளையிலே அதன் விவரங்களை கோரிய போது அதிலே இரகசியத்தன்மை பேணப்பட வேண்டும் என்று முதல் இணங்கப்பட்டிருப்பதாகவும், ஆகையினாலே அதை சர்வதேச நாணய நிதியத்தினுடைய இயக்குனர் சபை அங்கீகரிக்கிற வரையிலும் அதை பற்றி தங்களால் வெளியிட முடியாது என்றொரு கருத்து
சொல்லப்பட்டு அதிலே அது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே ஒரு சர்ச்சையும் ஏற்பட்டிருப்பது பலருக்கு தெரிந்திருக்கும். இப்பொழுது அது சர்வதேச நாணய சபை இலங்கை அரசாங்கத்தோடு இணங்கின அந்த இணக்கப்பாடு என்ன என்பதை பாராளுமன்றத்திலே ஒரு ஆவணமாக ஜனாதிபதி முன்வைத்தார். ஆனால் அதனுடைய பிரதிகள் எதுவும் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. உத்தியோக பெற்ற விதத்திலே தான் சில விவரங்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த விடயங்கள் அனைத்தையும் சர்வதேச நாணய நிதியம் இலங்கை பாராளுமன்றத்திலே ஒரு சட்டமூலமாக கொண்டு வந்து அல்லது ஒரு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறது. அதை இந்த பாராளுமன்றத்திலேயே செய்வதற்கு ஜனாதிபதி தலைப்படுகிறார். இது முறையற்ற ஒரு செயல். ஏனென்று சொன்னால் இந்த பாராளுமன்றம் மக்கள் ஆணையை இழந்த பாராளுமன்றம். இது சென்ற வருடத்தில் இருந்தே நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருகிறோம். மக்களானை இழந்த காரணத்தினால்தான் பிரதம மந்திரி ராஜினாமா செய்ய வேண்டியதாக இருந்தது, நிதியமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டியதாக இருந்தது, அதே கட்சியைச் சேர்ந்த ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு ஓடி அவரும் ராஜினாமா செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆகவே இத்தனை ராஜினாமாக்களுக்கும் பிறகு அந்த இப்பொழுது பெரும்பான்மையோடு இருக்கிறதாக சொல்லப்படுகிற பாராளுமன்றம் மக்களானை இழந்த ஒரு பாராளுமன்றம் என்பது கண்கூடாக தெரிகிறது. மக்களானை இல்லாத ஒரு பாராளுமன்றம் நிறைவேற்றுகிற சட்டம் மூலமோ அல்லது தீர்மானமோ மக்களை கட்டுப்படுத்த முடியாது, இந்த நாட்டை கட்டுப்படுத்த முடியாது. ஆகையினால்தான் நாங்கள் பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் என்று சென்ற வருடத்தில் இருந்தே சொல்லி கொண்டிருந்தோம். இந்த வருடம் மார்ச் மாதம் தொடக்கம் ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரமும் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவரும் மக்களான இல்லாமல் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர், மக்கள் ஆணை இல்லாமல் என்று சொல்வதை விட மக்களாலே நிராகரிக்கப்பட்ட ஒருவர், ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவருடைய கட்சியில் இருந்து தோற்ற ஒருவர் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு வந்து இப்பொழுது அந்த மக்களானை இழந்த அரச தரப்பினருடைய வாக்குகளினாலே அவர் ஜனாதிபதியாக பாராளுமன்றத்தாலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே ஜனாதிபதிக்கும் மக்களானை கிடையாது. இன்று அரசாங்க கட்சியாக கருதப்படுகிற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுக்கு மக்கள் ஆணை கிடையாது. ஆகவே மக்கள் ஆணை துப்புரவாக இல்லாத ஒரு ஆட்சியாளர்கள் இந்த இணக்கப்பாட்டை சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து பாராளுமன்றத்திலே ஒரு போலி பெரும்பான்மை இருக்கிற காரணத்தை வைத்து கொண்டு அதை பாராளுமன்றத்திலேயும் சட்டமாக அல்லது தீர்மானமாக நிறைவேற்றிவிட்டால் அது இந்த நாட்டை கட்டுப்படுத்தும் என்று எவரும் நினைக்கக்கூடாது. இது இந்த நாட்டு மக்களை கட்டுப்படுத்தாது. அதற்கு முன்னர் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு மக்களுடைய ஆணையின்படி ஒரு ஆட்சி உருவாக்கப்பட்டால்தான் அந்த ஆணையோடு ஆட்சியிலே அமர்கிற அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தோடு ஒரு இணக்கப்பாட்டை எய்தி அது பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் அது நாட்டை கட்டுப்படுத்தும். ஆகையினாலே சர்வதேச நாணய நிதியத்துக்கும் நாங்கள் சொல்லுகிற செய்தி, மக்கள் ஆணை முற்று முழுதாக இழந்த ஒரு அரசாங்கத்தோடு நீங்கள் செய்து கொள்ளுகிற ஒப்பந்தமோ அல்லது மக்களான இல்லாத ஒரு பாராளுமன்றம் அதனை நிறைவேற்றி நாட்டின் சட்டமாக இயற்றுகிற காரணத்தினாலோ நீங்கள் செய்கிற ஒப்பந்தம் இந்த நாட்டு மக்கள் அதற்கு மதிப்பளிக்க வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. உங்களோடு செய்யப்படுகிற ஒப்பந்தம் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால், அதுக்கு மக்கள் மதிப்பளிக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்படுகிற ஆட்சியாளர்களோடு மட்டும்தான் நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை செய்ய முடியும். அல்லாமல் செய்யப்படுகிற எந்த ஒப்பந்தமும் மக்களாலே பேணப்படாது, மக்களாலே நிராகரிக்கப்படும். அனைத்து சட்டத்தரணிகளும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராக முன் வாருங்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அழைப்பு விடுத்துள்ளார். ஜாழ்பண்ணை சுட்டுப்பட்ட பகுதிக்கு அண்மையில் வைக்கப்பட்ட நாகபூசணி அம்மனுக்கு பூஜைகள் செய்துவிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார்.
நாகபூசணி அம்மனுக்கு பூஜைகளை செய்துவிட்டு மன நிம்மதியுடன் திரும்புகின்றோம். இன்று காலைதான் என்ன நடக்கப் போகின்றது என்பது தெரிய வரும். இன்று நீதிமன்ற நடவடிக்கையில் மக்கள் கூட்டமாக பங்கேற்க முடியாது. ஆகவே எந்தெந்த அமைப்புகள் உள்ளனவோ அந்த அமைப்புகள் சார்பில் இருவரோ மூவரோ நீதிமன்றத்துக்கு வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும். இதன் மூலம் இந்து மக்களின் சிலை இந்த இடத்தில் இருக்க வேண்டும், அகற்றக்கூடாது என்பதில் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது அவ்விடத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதற்காக நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் சிலை இருப்பதானது எந்த விதத்திலும் இடையூறாக அமையாது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை உட்பட யாரும் இது தொடர்பில் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காத நிலையில் போலீசாரேன் இவ்வாறு செயற்படுகிறார்கள் என்பது புரியவில்லை. ஆகவே இந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக அனைத்து சட்டத்தரணிகளும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அனைத்து அமைப்புகள் சார்பில் வேண்டிக் கொள்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா 13 திருத்த சட்டம் தொடர்பில் தனக்குள்ள சந்தேகங்களை தீர்க்க முகமாக முன்னாள் வடக்கு மாகாண முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாடினார். நேற்று மாலை 5 மணியளவில் யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது வடக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் சர்வேஸ்வரன், முன்னே ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையின் செயலாளராக பதவி வகித்த வைத்தியர் விக்னேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுமார் 1 மணி நேரம் 30 நிமிடமாக இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். 13 திருத்த சட்டம் தொடர்பில் அதன் குறைபாடுகள் தொடர்பிலும் கலந்துரையாடியிருந்தோம். இந்தியாவின் அழுத்தங்கள் காரணமாக தற்போதைய அரசாங்கம் 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்பு காட்டி வருகின்றது. மேலும் மாவட்ட அபிவிருத்தி சபைகளில் மாகாணத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட அமைச்சரும் மாகாண முதலமைச்சரும் மாத்திரமே பதவியில் இருக்க முடியும். ஆளுநர் மாவட்ட அபிவிருத்தி சபைகளின் தலைவராக இருக்க முடியாது என்பதையும் சுட்டிக்காட்டியதாக குறிப்பிட்டுள்ளார்.